டி சென்னை சில்க்ஸ் என்ற துணிக்கடை சென்னை மதுரை உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் உள்ளன இக்கடை நகரில் மிகவும் பிரபலமான கட்டிடமாகும் இங்கு துணிக்கடையும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையும் அருகருகே உள்ளன இந்நிலையில் டீநகர் உஸ்மான் சாலையில் உள்ள சென்னை சில்க்ஸில் நேற்று முன்தினம் தீ விபத்து ஏற்பட்டது தரைத்தளத்தில் பிடித்த தீ ஏழு மாடிக்கும் பரவியது தீயணைப்பு படையினர் தீயை அணைக்க தொடர்ந்து முயற்சித்தும் முப்பத்தி ஆறு மணி நேர போராட்டத்திற்கு பிறகே தீயை கட்டுப்படுத்த முடிந்தது இதனிடையே இன்று அதிகாலை மூன்று இருபது மணி அளவில் சென்னை சில்ஸ் கட்டிடத்தின் வளப்புறம் ஏழாவது தளத்தில் இருந்து இரண்டாம் தளம் வரை பெரும் சப்தத்துடன் இடிந்து விழுந்தது இதையடுத்து கட்டிடத்தின் ஸ்தரத்தினை ஆய்வு செய்த பின்னர் கட்டிடம் முழுமையாக இடிக்கப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார் தற்போது தீ விபத்தை தொடர்ந்து கட்டிடம் வெடிக்கப்படும் சூழல் உருவாகி உள்ளது இதனால் அந்த கட்டிடத்தில் பணிபுரிந்த ஊழியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியானது மேலும் வீட்டு வாடகை மின் கட்டணம் பள்ளி கட்டணம் உள்ளிட்ட தேவைகளுக்கு என்ன செய்ய போகிறோம் என ஊழியர்கள் வேதனை அடைந்தனர் இந்நிலையில் தி சென்னை சில்க்ஸ் நகர் கிளையில் பணிபுரிந்து வந்த ஆயிரத்தி முன்னூறு பணியாளர்களுக்கும் நிர்வாகம் என்று சம்பளத்தை வழங்கியுள்ளது மேலும் இந்த கிளையில் பணிபுரிந்து வந்த பணியாளர்களை பதினேழு கிளைகளுக்கு பிரித்து பணியிடை மாற்றம் செய்ய நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்